நல்லா இருந்த முடியும் தேவையில்லாம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நினைக்கிறேன். திரும்ப வளர வரைக்கும் கண்டாவே இருக்கும். சரி ஓகே ஆரம்பிக்கலாமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு கோன் சோன். இது நம்மளோட 12th எபிசோடு. இந்த ஒவ்வொரு எபிசோடு ஆரம்பிக்கும் போது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் அப்படின்ற சொல்கிறத கேட்கும்போது ஒரு சிலருக்கு வந்து என்னடா இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் தான். அது என்ன ரீசனால அப்படின்னா, 12 எபிசோடு வரைக்கும் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. 12 எபிசோடு வரைக்கும் என்னன்னா வந்து வேல்யூ பண்ணிக்கிட்டு எனக்கு நானே ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரீசனால சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு நானே வந்து ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்ததே கிடையாது. யாருனே தெரியாதவங்களுக்கோ இல்லை எனக்கு பிடிச்சவங்களுக்கோ வந்து நான் தேடி தேடி போய் உங்களுக்கு பிடிச்ச வழியில் நீங்கள் உங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் லவ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து என்னதான் வந்து அடுத்தவங்களுக்கு தேடி தேடி போய் லவ் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளை நம்மளே எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி லவ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வரும், நம்பிக்கை வரும், கான்ஃபிடென்ட் வரும், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளானிங் வரும். இன்கேஸ் அப்படி பிளானிங் எதுவுமே இல்லாட்டாலும் கூட நிம்மதியாக இருக்கணும். ரீசெண்டான இல்லை, இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு வார்த்தையை சொன்னான். அதை கேட்கும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ கால் பண்ணும்போது அதுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு எப்படிலாம் போகுது லைஃப் அப்படி என்னதுன்னு கேட்கும்போது, ஆ போதுற என்ன பெருசா இது, இப்போ உங்கள மாதிரி ஏதாவது ஆம்பிஷன் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது, படித்தேன் வேலைக்கு போகிறேன், அதில் வர காசை வச்சு வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதில் பெருசாக பேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அப்படியே போகுது அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு வந்து அவன் அந்த மாதிரி சொல்லும் போது இன்கேஸ் நீங்க இருந்தா என்னவா ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அவன் வந்து என்ன பெஸ்டா காட்டிக்கணும், என்ன மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றக்காக அவன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் எனக்கு அதை கேட்கும் போது எனக்கு அது பெருமையா இல்லை. ஏன்னா அவன் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்றது அவனுக்கே புரியல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவனுக்காக தான் இந்த வீடியோ. இன்கேஸ் நீங்க யாராவது வந்து உங்க லைஃப்ல வந்து ரொம்ப பெருசா மோட்டிவ் இல்லை, ஆம்பிஷனே எதுவுமே இல்லை, வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இதுதான் வந்து டெய்லி ருட்டீனா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே செல்ஃப் டவுன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குன்னு வந்து ரொம்ப பெருசா மோட்டிவாலாம் பேச போறதில்ல. ஆகோ ஓகோன்னு சொல்லி நான் யாரையும் தூக்கி வச்சோ இறக்கி வச்சோ நான் பேச போறதில்ல. எனக்கு தெரிஞ்சதை வந்து ப்ராக்டிக்கலா நான் சொல்றேன். அது வந்து மேக்சிமம் பெருசா இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்காது. அதனால வந்து இப்போ நான் வார்னிங் கொடுத்துறேன். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நான் யாருக்குமே தெரியாத ஒரு கதையை சொல்ல போறேன், பேச போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காதிங்க. நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆம்பிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து மனுஷனுக்குள்ள எப்போ வந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து இப்ப ரீசெண்டா முளைச்ச இந்த காசு, பணம், ஜாதி, மதம், நாகரிகம், கலாச்சாரம் அதனால வந்ததுதான் வந்து இப்ப நம்ம கூட இருக்க எல்லா விஷயங்களும், இப்ப இருக்க டெக்னாலஜியும் சரி, இல்ல இந்த ட்ரெஸ்ஸும் சரி, இல்லைன்னா இந்த நம்ம தங்கியிருக்க வீடா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து இப்ப இருக்க இந்த ஃபேமிலியா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்க அந்த எமோஷனல் பாண்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மனுஷன் ஒன் பை ஒன்னா வளர 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 அவனுக்குள்ள அவனே திணிச்சு கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். அது உண்மையில நல்ல விஷயம் தான். சில விஷயங்கள் நல்லதா இருக்கு, சில விஷயம் வந்து டாக்ஸிக்கா இருக்கு. நம்ம அந்த டாக்ஸிக்கான விஷயங்களை விட்டுலாம், நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து அவன் இடையில கண்டுபிடிச்ச விஷயம் தான். மனுஷனோட பிறந்த ஒரே ஒரு விஷயம்
என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு பிறப்பு பசி இறப்பு இந்த மூணு விஷயம் மட்டும்தான், இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா உயிரினமும் பிறக்குது இறக்குது, ஆனா அந்த உயிரினத்தை எது சர்வை பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பசி தான். இந்த பசி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா நினைச்சு பாருங்க, ஆதி காலத்துல வந்து மனுஷன் வந்து வேட்டையாடி இருக்க மாட்டான், பழங்களை பறிச்சு சாப்பிட்டுருக்க மாட்டான், விவசாயம் பண்ணி இருக்க மாட்டான், ஆடு மாடுகளை வளர்த்துருக்க மாட்டான், அதை திரும்ப அடிச்சு சாப்பிட்டுருக்க மாட்டான், வேட்டையாடி சாப்பிட்டுருக்க மாட்டான், புது புது கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், ஆடை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், இப்ப இருக்க சமூக அந்த எப்படி சொல்றது அந்த கட்டமைப்பு இது எதையுமே உருவாக்கி இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு லைஃப்ல வந்து எந்த ஒரு தேவையுமே இல்லை. ஸோ இப்ப இருக்க எல்லா விஷயங்களுக்கும் ஆரம்ப புள்ளி என்னன்னா அந்த பசி தான். பசியை கூட ஏன் அவன் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா அவனுக்கு தேவையான உணவை வந்து அவனுக்கு அவனுக்கு கொடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் உயிரோட வாழ முடியாது. ஸோ அந்த ஆரம்ப காலத்துல வந்து அந்த பசியுமே வந்து அவன் வேண்டாத இருப்பதான் பண்ணி இருந்திருப்பான், இல்லைன்னா இறந்திருப்பான். இந்த பசியால மட்டும்தான் உயிர் போகுமா மற்றதால போகாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போகும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா நமக்கு நம்மளே சூனியம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த பசி தான், சாப்பாடு தான், கரெக்டான சாப்பாடு, நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு கரெக்டான சாப்பாடுன்றத விட ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அது இல்லைன்னா வந்து நம்ம உயிர் தாங்காது. அந்த சாப்பாடுல தண்ணியும் சேர்த்து தான் சொல்றேன் நான், அதுக்கு அவன் வந்து ஓடிதான் ஆகணும். அந்த டயத்துல அவங்களுக்கு பெருசா ஆம்பிஷன் இருந்ததானா இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தேவைப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆம்பிஷன் அப்படின்றதும் வந்து ரொம்ப பெரிய மூட பழக்கம் தான். என்னடா நீயே வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, அதுதான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அதில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி என்ன இது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு க்வெஸ்டினாகவே வரலாம். பட் ப்ராக்டிக்கலாக அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், இல்லை ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்குறோம், இல்லைனா அடுத்தவனை ஏமாற்றி பொழைக்கிறோம், இல்லைனா அடுத்தவனை அடித்து தின்னு பொழைக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன மோட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பணம், அந்த பணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பணமும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதே சாப்பாடு தான். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் வந்து அவங்களோட குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறாங்கன்னா எதுக்கு படிக்க அனுப்புறாங்க? நம்மளுக்கு அப்புறம் வந்து அவனோட லைஃப் வந்து அவனே அவனே பாத்துக்கணும், அதுக்கு படிப்பு வேணும், அந்த படிப்பு இருந்தா அவன் நல்ல வேலைக்கு போய்க்கலாம், நல்ல வேலைக்கு போனா அப்படின்னா அவன அவனே பாத்துப்பான், அவனோட ஹெல்த் பாத்துப்பான், அவனோட குடும்பத்தை பாத்துப்பான், அவங்க அவங்களே சாவாம பாத்துக்கிறதுக்காக. அதே நேரத்துல இங்க ரொம்ப பிரிவிலேஜா இருக்கவங்க, பெரிய மில்லியனர் இருக்கவங்க, அவங்க அவங்க பண்ற பிசினஸ் எதுக்காக அப்படின்னா பணத்துக்காக. அந்த பணம் எதுக்காகனா அவங்க சாகாம அவங்களை பாத்துக்கிறதுக்காக. சோ நீங்க எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நார்மலா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், டீ விற்கிற ஆளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த 10 ரூபா பெண்ணை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் வித்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க அந்த பெண்ணை விற்கிறதுக்கான காரணமா இருக்கட்டும், ஒரு சின்ன ஹோட்டலா இருக்கட்டும், இல்ல பெரிய ஹோட்டலா இருக்கட்டும், 5-star, 3-star, 7-star ஹோட்டலா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்க என்ன பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு தேவை பணம் தான். எல்லாமே அந்த பணத்தை சுத்தி தான் இருக்கும், பணம் தான் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிருப்பாங்க. ஆனா அந்த பணத்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த உடம்பு சாகாம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சில பொருட்கள் எல்லாம் தேவை இருக்கு, இந்த உடம்புக்குன்னு ஒரு சில நீடு இருக்கு, அந்த நீடை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக பணம் தேவைப்படுது. ஆதி காலத்துல அதெல்லாம் தேவைப்படலை, அதனால அப்ப அவன் வந்து எந்த வேலைக்கும் போகல, யாருக்கிட்டே வந்து இறங்கி போய் கை கட்டி நின்று வேலை பார்க்கல, யாரையும் அடிச்சு வேலையும் வாங்கல. ஆனா இப்போ நமக்கு அப்படி இல்லை, இந்த உடம்பு சாகாம பாத்துக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த பணம்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த பணத்துக்காக தான் ஃபுல்லாவே போய்கிட்டு இருக்கோம். அந்த பணத்தை இப்ப நான் சம்பாதிக்கிறேனா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஆனா என் ஃப்ரெண்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு இப்ப அந்த கம்பேரிட்டிவ் நான் என்ன கம்பேர் பண்ண வரேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ரொம்ப ஜீனியஸா இருங்க, ரொம்ப பெரிய அறிவாளியா இருங்க, இந்த உலகத்தை புதுசு புதுசா கண்டுபிடிங்க, ஏதாவது ஒரு கலையில ரொம்ப சிறந்த ஆளா இருங்க, என்ன வேணாலும் இருங்க, மேக்சிமம் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் யாருமே ஞாபகம் வச்சிருக்கவே போறதில்ல. எல்லாருக்குமே ஒரு நாள் கண்டிப்பா மரணம் அப்படின்றது வரும், அது இயற்கை. அது வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு சில பேர் வந்து மருத்துவம் பேசுவாங்க, ஏன் நெருப்புன்னு சொட்டா சுற்றுவா போகுது, அதே மாதிரி மரணம்னு சொன்னா இறந்துருவா போறோம் அப்படிம்பாங்க. நம்ம சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லாருமே ஒரு நாள் வந்து சாக தான் போறோம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதனாலதான் சொல்றேன், இப்ப வந்து ஆம்பிஷன் இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஆளு, அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும், கத்துப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் பிம்பத்தை வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்ல, ஆம்பிஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு பேஷன்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஈகரா ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டேலண்ட் இருக்கும். இப்ப என்னையே வந்து சினி ஃபீல்டுல என்ன ஒர்க் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், விஎஃப்எக்ஸ்ல போய் ஒர்க் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன், இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி வேற எதுல ஒர்க் பண்ண சொன்னாலும் நான் கஷ்டப்படுவேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், வராது, வராதுன்றதாண்டி இன்ட்ரெஸ்ட் வராது. பட் எனக்கு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது, பேஷனும் கிடையாது. என்னோட ஒரே தாட் என்னன்னா என்னோட ஃபேமிலிக்கு தேவையான நீடு எல்லாத்தையுமே நான் வந்து நான் பூர்த்தி பண்ணணும், அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, அந்த பணத்தை நான் சம்பாதிக்கணும், அது எந்த வழியில இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வழியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு பண்ணுவேன் அப்படின்ற நீங்க சொல்ற அதே சாதாரண ஹியூமன் பீயிங்கால பண்ற விஷயத்த ஒரு கிரியேட்டரால ஒரு ஆர்டிஸ்டால பண்ணவே முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், பண்ணவே முடியாது. ஆனா
இப்போ நீங்கள் ஃபேமிலிக்காக ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த 9 to 6 ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைனா அதுதான், அதை நீங்கள் ஃபேமிலிக்காக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுதான் பெரிய விஷயம். இது நான் வந்து எழுதி வைக்காமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே வந்ததை அப்படியே ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்து யாராவது என்னடா நீ டெய்லி எந்திக்கிற, சாப்பிட்ற, ஆஃபீஸ் போகிற, திரும்ப வர, சாப்பிட்ற, தூங்குற, இதெல்லாம் ஒரு லைஃபானு கேட்டாங்கன்னா இதுவும் நல்ல லைஃப் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிச்சாலும் சரி, ரொம்ப பெரிய ஆம்பிஷன் நோக்கி ஓடினாலும் சரி, ரொம்ப பெருசாக அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை எதுவுமே அச்சீவ்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் சரி, உங்கள் லைஃபோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்னன்னா இந்த உடம்பு சாகாமல் பார்த்துக்கிறது. அதை நான் நல்லபடியாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுங்க. இந்த ஆம்பிஷன் அப்படின்றதெல்லாம் வந்து நானே சொல்கிறேனே, அது வந்து மூட நம்பிக்கை தான். இந்த பேய் பிசாசு சாமி பணம்ன்ற மாதிரி இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். அது ஒரு போதை. சரக்கடிக்கும் போது எப்படி ஒரு போதையோ, தம்மடிக்கும் போது எப்படி ஒரு போதையோ, கஞ்சா அடிக்கும் போது இல்லை, நீங்க எந்த விதமான டொபாக்கோ எடுத்துக்கிட்டாலும் அதுல எந்த மாதிரியான ஒரு போதை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு போதை தான் இந்த ஆம்பிஷன் ஒரு விஷயம். ஆனா என்னன்னா இதை நல்லபடியா பண்ணும்போது இதுலயும் காசு கிடைக்கும், இதுலயும் பணம் கிடைக்கும், இதுலயும் வச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதே உடம்பதான் வந்து அவன் சாகாம பார்த்துப்பான். அதனால மனுஷங்க யாருக்குமே வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரோட ஒரே ஒரு வேலை என்னன்னா இந்த உடம்பு சாகாம பாத்துக்கிறது. நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் அவங்க சாகாம அவங்களோட உடம்பு பாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். இதை தாண்டி வந்து லைஃப்ல இது அது 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 அப்படின்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. அதை பத்தி ஒரு பணிக்கு அவசியமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லும் போது வந்து எனக்கு தப்பா தோணுச்சு, அதை நான் அவங்ககிட்டயுமே சொன்னேன். அவனுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல, பட் சொன்னேன். இதே மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் ஏதாவது சொல்லி வைப்போம், சொல்லி வச்சுக்கலாம், நம்ம வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். யார் பார்த்தாலும் சரி பார்க்கட்டாலும் சரி, நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன யோசிச்சாலும் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் என்ன திட்டினாலும் திட்டலாம், இல்லை பாராட்டினாலும் பட்டலாம், அது உங்களோட விருப்பம் தான். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். நான் ஏதாவது புதுசாக ஒன்று கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அது உங்ககிட்ட இருந்தே எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஹண்டில் தான் பாய்.